ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃப்ளவர் டிசைன் பார்த்தோம்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நியூ வியூவர்ஸ் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ளவர் வந்து நம்ம யூஸ்வலாக போடுற ஹம்ஸ் மட்டுமே வச்சு கூட நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு டாட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஹம்ஸ் போடுவோம்ல அந்த யூ ஷேப், அது வந்துட்டு ஒரு அதை சுற்றியுமே அந்த டாட் சுற்றியுமே வந்து நான் போடுறேன், அவ்வளோதான். இது கூட நமக்கு ஃப்ளார் தான், இதை பஞ்சாக கூட போடலாம், சேர்த்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக பண்ணுறது பார்க்க நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஹம்ஸை நம்ம அதை சர்க்கிளாக போடுறோம். நீங்கள் வந்து ஒரு கைட்லைன் மேக் பண்ணி டாட் வச்சுட்டு ஒரு கைட்லைன் மேக் பண்ணிவிட்டு அந்த கைட்லைன் வரைக்கும் அந்த ஹம்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஓரளவு நமக்கு வந்து அது ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்கணும், ரொம்ப வந்து அன்இவன் இருந்ததுன்னா பார்க்க வந்து நமக்கு நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ளார்க்கு ஒரு டாட் அண்ட் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சென்ட்ரலில், நீங்கள் ஸ்பைரல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெட்டல் பாருங்கள், நம்ம பா ஷேப்லாம் போடுவோம் இல்லையா, அதை ஷார்ப்பாக போடாமல் கர்வ் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த பா ஷேப் மாதிரி தான், அதை கொஞ்சமாக கர்வ் பண்ணி நம்ம இந்த பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். நம்ம அந்த சர்க்கிள் கவர் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போல்ட் லைன், நீங்கள் எடுத்த உடனே போல்ட் லைன் போட்டோம்டா, நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை போல்டாக வந்து மாற்றிக்கோங்க, பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போல்ட் லைன் க்ரியேட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், பட் வந்து அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் போல்ட் லைன் க்ரியேட் பண்ணோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஷேடிங் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இந்த ஃப்ளார் அரி இந்த ஃப்ளார் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பஞ்சாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போட்ட ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து போடும்போது இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி போடணும். இப்போ நான் இங்கே ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட் கவர் பண்ணி பெட்டல்ஸ் வந்து நம்ம போடணும், ஃபைவ் பெட்டல்ஸ் போடணும். இங்கே த்ரீ போட்டாச்சு, இன்னும் டூ பெட்டல்ஸ் இந்த ஃப்ளார் மேலே வரும், நம்ம அதனால் அதை போடலை. அந்த இடத்துக்கிட்ட எப்படி வருமோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த பூ மேலேயே அடுத்து இன்னொரு வந்ததுன்னா அது போடக்கூடாது, அதை விட ஸ்டாப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போது நம்ம அதை போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணுறது எதெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அவுட்டரில் இருக்குல்ல அந்த பெட்டல் மட்டும்தான் போல்ட் லைனாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணக்கூடாது, அது லைனாக தான் இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் மைல்டாக. ஏன்னா அது நம்ம போடும்போது ரொம்ப தின் லைனாக போட்டிருந்தோம்ல, அதனால் லைட்டாக திக்காக மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இந்த போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணும்போது அவுட்டரில் இருக்கிறது மட்டும்தான் பண்ணணும், இப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து நான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு லீஃப் போட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் லீஃப் வந்து நான் போட்டுக்கிறேன். லீஃப் உள்ளுக்குள்ளே ஒரு குட்டியாக ஸ்டெம் மாதிரி போட்டுட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். லைன்ஸ் வந்து ரொம்ப திக்காக போடக்கூடாது, அப்படியே மைல்டாக ஒரு லைன் ப்ரெஷர் இல்லாமல் டிப்போட ப்ரெஷர் ரொம்ப ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டுக்கணும். அடுத்து லீஃபோட அவுட்டர் லைனை நல்லா போல்டாக மாற்றிக்கோங்க, அவ்வளோதான், நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நான் ஸ்பைரல் வந்து மேக் பண்ணுறேன், நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். சர்க்கிள் ஓரளவு ஈவனாக போடுங்க, ஸ்பைரல் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஹம்ஸ் வந்து கொடுக்குறேன் நான். ஹம்ஸும் அதே மாதிரி ஹைட் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகணும், அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு சின்னது அது மாதிரி ஓரளவு பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போடுங்க. ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமா இதோட பெட்டல் எப்படி மேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு எம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி மேக் பண்ண போகிறோம். எம்க்கு எப்படி கொடுப்போம், சென்டரில் ஒரு ஷார்ப் ஏஜ் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போது சின்னதாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்து அந்த லைன் போட்டுக்கிறோம். இது வந்து டபுள்யூ மாதிரி அந்த மாதிரி கூட சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு கர்வ் லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெட்டல் போட்டுட்டு இதுக்கு அவுட்டர் லைன் வந்து நம்ம அந்த கர்வ் லைன் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கர்வ் லைன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே கூட நம்ம இது மாதிரி கொடுக்கலாம்.
பெட்டல்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க மேக் பண்ணணும். இத்தனை பெட்டல்ஸ் தான் போடணும் அப்படின்ற கவுண்டெல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டல்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அந்த பெட்டல் போட்டுட்டு அதுக்கு அவுட்டரில் ஒரு கர்வ் பண்ணி அந்த ஹம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அந்த பா ஷேப் போட்டோம் இல்லையா, கர்வ் பண்ணி அது மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த உள்ளே நம்ம போட்டிருந்தோம்ல அந்த ஷேப் கூட ட்ரா பண்ணலாம். ஒரு அவுட்டர் லைன் மட்டும் இந்த மாதிரி ஹம்ஸ் மாதிரி அந்த கர்வ் பண்ணி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அந்த ஷார்ப் ஏஜ் நமக்கு நல்லா வைப்ரண்ட்டாக தெரியணும், அது வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஷார்ப் ஏஜ் இருக்கணும். அண்ட் வந்து கார்னர் மட்டும் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கணும், உள்ள பெட்டல்ஸ் வந்து எம்டியாக அது மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ளவர் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம ஒரு இது இங்கே மிஸ்டேக் ஆகியிருந்தது இல்லையா, நான் அதையும் கரெக்ட் பண்ணி ஓரளவு ஈவன் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சர்க்கிள் போட்டு நான் டாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இங்கே ஈவன் ஸ்பைரல் கூட மேக் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக போடுறதுனால ஒரு சர்க்கிள் டாட் அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம ஹம்ஸ் தான் போட்டு இந்த ஃப்ளவர் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு வந்து ஹம்ஸ் எப்படி போடுறோண்டா, கண்டினியூவாக வந்து நம்ம போட போகிறோம். சர்க்கிள் கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது செகண்ட் டைம் வந்து ஹம்ஸ் கொடுக்குறோம். ஹம்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் ஃபினிஷ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அதை கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயராக ஹம்ஸ் கொடுத்துட்டு வரணும். இந்த லேயர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அகைன் இன்னொரு லேயர் ஹம்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். லாஸ்ட் லேயர் கொடுக்கும்போது அந்த சர்க்கிள் ஃபார்மட் ஓரளவு கொண்டு வந்துருங்க. ஹம்ஸ் வந்து பெருசு சின்னது அது நமக்கு இம்பார்ட்டன் இல்லை, அந்த மேலே வரும் இல்லையா அவுட்டர் வந்து ஒரு மாதிரி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துடணும். அப்போ தானே ஓரளவு நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஓரளவு அப்படியே சர்க்கிள் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துருங்க. இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன லைன் வந்து நம்ம மேக் பண்ணிக்கிறோம். எல்லா ஹம்ஸ்க்குமே ஒவ்வொரு ஹம்ஸ்க்குமே லைன் வந்து ஜஸ்ட்டு மைல்டாக ஒரு லைன் வந்து மேக் பண்ணிவிட்டு இந்த லைன் போடும்போது ரொம்ப திக்காக அப்படி போடக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு ப்ரெஷர் மைல்டான ஒரு ப்ரெஷர் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். அவுட்டர் லைனை போல்டாக வந்து மாற்றிடுங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு எதையுமே நம்ம போல்டாக மாற்ற வேணாம், அந்த அவுட்டர் லைன் மட்டும் நம்ம வந்து போல்டாக மாற்றினா போதும். அந்த போல்ட் லைன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஏதாவது கொஞ்சம் அன் ஈவன்லாம் வச்சுருந்தோம்னா அதையும் ஓரளவு ஈவன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸ்பைரல் கவர் பண்ணி குட்டி குட்டியாக ஃப்ளாட்டாக வந்து பெட்டல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட் வேண்டாம். பெட்டல் வந்துட்டு 5 or 6 வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பேஸ் பொறுத்து எவ்வளோ ஸ்பேஸ் கேப் அதிகமாக இருக்குன்னா 6 கூட நம்ம மேக் பண்ணலாம். அந்த பெட்டலுக்கும் ஒவ்வொரு பெட்டலுக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் நான் ஒரு பெட்டல் போடுறேன். மேலே வந்து ஷார்ப் ஏஜ் கொடுத்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி இது போல் போட்டதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே லைன்ஸ் உங்களுக்கு எத்தனை போட முடியுதோ அத்தனை லைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 லைன்ஸ் போட்டுக்கிறேன். 2 or 3 லைன்ஸ் கூட நம்ம மேக் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால 2 லைன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு ஃபில்லிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா செகண்ட் ஒன் வந்து எம்டி கொடுக்கணும், தேர்ட் ஒன் வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். இந்த மாதிரி செகண்ட் ஒன் எம்டி, தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபில்லிங் வந்து கொடுத்துருப்போம். இப்போது இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து நமக்கு எம்டி இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் அந்த ஷார்ப் ஏஜ் வருதில்ல அதில் ஃபில்லிங் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால் ஜஸ்ட் நான் ஒரு கர்வ் லைன் போட்டு அதையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு கேப் கம்மியாக இருக்கோ, கேப் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கர்வ் லைன் போட்டு நம்ம ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்க்கு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இல்லாமல் இந்த ஓவல் ஷேப்புக்கு ஒரு கைட்லைன் வந்து நான் மேக் பண்ணுறேன். அந்த ஷேப்புக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி கைட்லைன் மேக் பண்ணிவிட்டு இதோட பெட்டல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு போயிட்டு அந்த
இப்படி ஹூக்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஹூக் மாதிரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் போல்ட் லைன் க்ரியேட் பண்ணும்போது. கைட்லைன் மேக் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஓரளவு ஈவனாக கிடச்சிருக்கோம் அந்த ஹைட்டெல்லாம். அதுக்காகத்தான் நம்ம இப்போது மைல்டாக ஒரு லைனில் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் திக்கான லைனாக மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம அவுட்டர் வந்து ட்ரா பண்ணலாம். அவுட்டர் போடும்போது நல்ல போல்டாக வந்து நம்ம போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற லைன் திக்காக இருக்கணும், அவுட்டர் லைன் நல்லா போல்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஓரளவு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா ஐவன் பண்ணி எல்லாமே போல்டாக வந்து மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும், லைட்டர் ஷேடிங். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஷேடிங் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் வந்து சென்டரில் ட்விஸ்ட் பண்ணி இந்த ஷேடிங் கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் மைல்டான ப்ரெஷர் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இந்த பெட்டல் இந்த மாதிரி தான், ஒன்று மேலே ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்க்கலாம். ஒரு ஸ்பைரல் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கவர் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கேப் கொடுத்து. இப்போ நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கேப் இல்லாமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுத்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்காக ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடுதா, அதனால் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு அவுட்டர் லைனில் இந்த மாதிரி கர்வ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைனை போல்டாக மாற்ற போகிறோம். இன்னொரு லைன் கூட போட்டு நம்ம போல்டாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் கேப் நமக்கு தெரியும், நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டல் வந்து ஃபார்ம் ஆகியிருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது, அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இந்த மாதிரி மேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்க்கலாம். இப்போது ஸ்பைரல் வந்து மேக் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிவிட்டு ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்பைரல் கவர் பண்ணி ஸ்பைரல் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸ்பைரல் மேக் பண்ணதுக்கப்புறமா அதை கவர் பண்ணி ஹம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஹம்ஸோட சைஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கொடுத்துக்கோங்க. ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பெட்டல் பாருங்கள், அந்த ஷார்ப் ஏஜ் மேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, அந்த ஷேப் கூட நம்ம தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு இதுக்கும் சென்டரில் ஒரு டாட் மேக் பண்ணிவிட்டு அந்த டாட்டை மெயினாக வச்சு கூட நம்ம அந்த பெட்டல் வந்து மேக் பண்ணலாம். அதோடய ஹைட் வந்து ஓரளவு ஈவனாக அப்படி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹைட் வேரியேஷன் வந்து காமிக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பெட்டல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து பெட்டல் வந்து போடும்போது தின் லைனாக போட்டுக்கோங்க, அப்போது போல்ட் லைன் போடும்போது கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள ஃபில்லிங் எப்படி கொடுக்க வரும், ஷேடிங் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக டிப்போட ப்ரெஷர் வந்து மைட்டாக வச்சு கொடுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக டிப்போட ப்ரெஷர் அதிகமாக வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக வந்துடும், அந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காது. மைல்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா ரேண்டமாக டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேடிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ரேண்டமாக டாட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போல்டாக வந்து க்ரியேட் பண்ணுவோம். போல்டாக க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கீழே வரைக்கும் இந்த ஹம்ஸ் வரைக்கும் கூட போக வேணாம், கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுருங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போல்டாக அந்த பெட்டலெலாம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளார் ஷேப் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குட்டியாக ஒரு ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸ்பைரல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஹம்ஸ் எதுவும் கொடுக்கல. பெட்டல் பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக போடுறோம் இந்த பெட்டல். அண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போடுறோம், ஹைட் வந்து அதிகமாக கொடுக்காமல். ஒரு இது கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஒரு லைனும் பெட்டல் வந்து போடுறோம், அதே சேம் பெட்டல் தான். இது வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும்லாம் இல்லை, அதை ரவுண்டாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பெட்டல் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக போடலாம், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி. இப்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்படின்லாம் இது இல்லை, லாஸ்ட் போடும்போது இந்த மாதிரி பெட்டல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், லாஸ்ட் பெட்டலும். இன்னும் நமக்கு கேப் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு லைன் ஒரு பெட்டல் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போது கேப் இல்லை, லாஸ்ட் பெட்டல் நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாரு. நம்ம இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இன்னும் ஃபுல்லாக மேக் பண்ணுறதை விட இப்படி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான்.
உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து அந்த லைட்டர் ஷேடிங் தான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி மைல்டாக கொடுத்தோம்னா அந்த ஷேடிங் வந்துடும். அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா டார்க்காக வந்துடும், அது நல்லா இருக்காது. அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நான் இப்போது ஒவ்வொரு பெட்டலையும் அகைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப தின்னாக ஒரு பேஸ் லைனாக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வந்து மாற்ற போகிறேன். ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வைப்ரண்ட்டாக எல்லா லைனும் போட்டுடலாம். நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு தின் லைனில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிசைனை ஃபினிஷ் பண்ணும்போது ஓரளவு நம்ம கரெக்ஷன் பண்ணி கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம போட்டுட்டோம்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் மறுபடியும் அழகாக ஒரு திக் லைன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் போட்டதை விட இப்போ இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா திக் லைனில் உள்ளுக்குள்ளே லைட்டர் ஷேடிங், பார்க்கவே இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து அந்த ஃப்ளவர் பார்க்க நல்லா வைப்ரண்ட்டாக நமக்கு தெரியும். எல்லா பெட்டலும் நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ரோஸ் ஃப்ளவர்க்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்பில் ஸ்பைரல் மேக் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு நாச், அதோட ஸ்டெம்ப் மாதிரி ஸ்டெம்பில் அந்த கீழே வரும் இல்லையா, நம்ம நார்மலாக யூஸ்வலாக ஃப்ளவருக்கு கீழெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு இப்போது அதை வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி மைண்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த பெட்டல் போட்டுக்கலாம். ஒரு த்ரீ ஷேப்பில் போடுவோம்ல அந்த பெட்டல், ஒரு லைன் போட்டுட்டு அகைன் இன்னொரு லைன் வந்து அதே பெட்டல் வந்து நான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன் இந்த டைம். இந்த பெட்டல் மேக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபில்லிங் வந்து நம்ம லாஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த பெட்டலுக்கு டாப்லேருந்து டவுனில் அந்த ஷேடிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டாப் லேயர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிடலாம். அவ்வளோதான், எதுவுமே வந்துட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது. நல்லா நீட்டாக நம்மளால் தான் போட முடியும் அப்படின்னு நினைங்க, சூப்பராக வரும். ஏன்னா எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக உங்களுக்கும் ஃப்ளோலாம் நல்லா கரெக்டாகும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து நான் ஸ்பைரல் மேக் பண்ணியிருக்கேன். ஸ்பைரல் மேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எம் மாதிரி ஒரு பெட்டல் போட்டோம்ல, அது சென்டர் வந்து ஜாயின் பண்ணாமல் சென்டரில் ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரெண்டு சைட்லேருந்தும் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுற வேண்டியது தான். இது உள்ளக்குள்ளே நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம், அண்ட் ஈவன் டாட் எது வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவுட்டர்க்காக மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணிவிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல் வந்து இன்னும் கூட வேறு மாதிரி போடலாம். இந்த பெட்டல் வந்து எப்படி போட்டிருக்கோம், ஜஸ்ட்டு ரெண்டு கர்வ் லைன் சென்டரில் கர்வ் பண்ணி போட்டிருக்கோம். தென் இதே இதை வந்து ஷார்ப் ஏஜ் கொடுத்து நம்ம போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த சென்டரில் போட்டிருந்தோம்ல அந்த கர்வை ஷார்ப் ஏஜில் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் அகைன் போடுறேன் பாருங்கள். ரெண்டு பக்கத்துலேருந்தும் லைட்டாக ஒரு கர்வ் லைன், சென்டரில் ஷார்ப் ஏஜ் இருக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ஈவன் டாட் வச்சு சர்க்கிள் கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸ்பைரல் போட்டுட்டு பெட்டல் வந்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி பெட்டல் வந்து மேக் பண்ணிக்கிறேன். மேலே இதுக்கு மேலே வந்து பெட்டல் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரெண்டு பெட்டல் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன், சென்டரில் கனெக்ட் ஆகாத மாதிரி சின்னதாக ஒரு விங் லைன் மாதிரி நம்ம மேக் பண்ணுறோம். அந்த பேர்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. இது வந்து கண்டினியூ பண்ணி இன்னும் மேலே அதுக்கு அடுத்தடுத்து கூட நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம். நான் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு மே ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக தெரியும். பார்க்கும்போது இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது நல்லா வைப்ரண்ட்டாக அழகாக தெரியும் நமக்கு. இந்த ஃபார்மேட் தான் நெக்ஸ்ட்டு இதே எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் போடுறத மட்டும் கொஞ்சம் வேரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டு லீஃப் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம் ஃபில்லிங் கொடுத்து. இப்போது லீஃபை கவர் பண்ணி ஒரு அவுட்லைன் இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறமா
இப்போது மேலே ஒரு சின்ன கர்வ் பண்ணி ஒரு திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக சர்க்கிள் வந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒன்னோட ஒன்று சர்க்கிள் வந்து கனெக்ட் ஆகணும், ஒன்று வந்து கேப்பும் தெரியணும். அந்த மாதிரி அவுட்டர் லைனை நல்லா போல்டாக ட்ரா பண்ணிவிட்டு இதை ஒரு சர்க்கிள் ஃபார்மெட்டாக கொண்டு வந்துக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி திலகம் ஷேப்பில் பெட்டல் வந்து மேக் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதோட பெட்டல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாகவோ இல்லை ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே பெட்டல் கொடுத்துக்க வேண்டியது தான். நான் அந்த பெட்டல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கிறேன். லைட்டர் ஷேடிங் தான், மைல்டாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. டிப்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் டிப்பை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டர் ஷேடிங் கிடச்சிரும். அதுக்கப்புறமா இப்போது நம்ம பெட்டல் நல்லா போல்டாக வந்து போட்டுடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்ட் பண்ணி அந்த பெட்டல் வந்து ட்ரா பண்ணிடணும். நல்லா போல்டாக பெட்டல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இன்னுமே நமக்கு எம்டியாக ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, உள்ளுக்குள்ளே ரேண்டமாக டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். டாட் வைக்கும்போது ஓரளவு ஈவனாக அங்கங்கே ரேண்டமாக வச்சு விட்டுருங்க. ஏன்னா ஒரே மாதிரி சாரி ஈவனாக வைக்கும்போது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது, ரேண்டமாக அங்கங்கே ஒரு டாட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லோட்டஸ் வந்து எப்படி பண்ணுறோன்னா திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு லைன் போட்டு அடுத்த பெட்டல் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. நான் கேப் பெருசாக இருக்குது, நமக்கு ஸ்பேஸ் பெருசாக இருக்குது, நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பெருசாக வந்து ட்ரை பண்ண வேணாம், குட்டியாக வந்து ட்ரை பண்ணாலே நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம குட்டியாக தான் வந்து லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுவோம், அதனால் போடும்போதே குட்டியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து நான் மேலே உள்ள பேட்டர்ன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீட் இல்லை, ஏன்னா கீழே வந்து நம்ம அவ்வளோவா போட மாட்டோம், ஸ்டெம்ப் அது மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. நெக்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஸ்டெம்ப் கொடுத்து போடுறேன் பாருங்கள். பாட்டம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வல் ஷேப் போடுவோம்ல, அது கூட போடலாம், இதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டெம் கூட போடலாம். டாட் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதிலே ஸ்டெம்ப் வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் வந்து எப்படி போடுறோன்னா ஒரு ஷேப் வந்து போட்டுட்டு அதோடய பெட்டல் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு பெட்டல் நம்ம போடும்போதும் கேப் கொடுக்கணும், ஏன்னா ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ஒன்றோட ஒன்று ஜாயின்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து இதுக்கு கீழே வரைக்குமே போடுங்க, அது வந்து நல்லாயிருக்கும். சின்னதாக போடும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்டெம்ப் எப்படி கொடுத்துருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி. எல்லாத்துக்குமே இப்போ ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இந்த லோட்டஸ்லாம் பேக் ஹேண்ட்லாம் ரொம்ப டார்க் ஸ்கின் டோன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பேக் சைடுக்கு இந்த மாதிரி லோட்டஸ்லாம் போடும்போது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஏன்னா கொஞ்சம் டார்க் மீடியம் டோனுக்கு டார்க் டோனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய வந்து டார்க்காக வந்து நம்ம போடும்போது நெகட்டிவ் ஃபில்லிங் இந்த மாதிரி லோட்டஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே போட்டோம்னா அது ஸ்டெயினுக்கு அப்புறம் பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஸ்டெம்ப் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம், அதனால் ஸ்டெம்ப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பெட்டல்ஸ் சாரி இந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து இந்த பேஜுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஃபியூச்சர் கண்ணா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் பாய் சிஸ்டர்ஸ்.